அட அட என்ன ஒரு அற்புதமான காட்சி! இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை தொடர்ந்து பார்க்குற உங்கள் எல்லாத்துக்குமே வணக்கங்க. அந்த குட்டி பாப்பா பேர் தேவி, அந்த இன்னொருத்தன் பக்கத்தில் நிற்கிறான் பார்த்தியா, அதாவது ரெண்டு கொம்பு வச்சு நிற்கிறான் பார்த்தியா, அவன் பேர் வந்து பெரியவர். இவங்க ரெண்டு பேர் எங்கே தெரியுமா இருக்காங்க? சிவகங்கை மாவட்டம் காரக்குடி பக்கத்தில் இருக்கிற அரிக்குறிஞ்சிங்கிற ஊரில் தான் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. இவங்களோட வாழ்க்கை வரலாறு, அதாவது சிம்பிளாக அந்த குட்டி பாப்பா காலையில் எழுந்திரிச்சோடனே என்ன வேலை பண்ணும் அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்களேன், கேளுங்களேன். இந்த குட்டி பாப்பா காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன தெரியுமா பண்ணுமா? நாமெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு போனால் பல்லு வளர்க்குறதுக்கு பிரஷ தேடி எங்கே இருக்குன்னு தேடி ஓடுவோம், கண்ணு முழிச்சு முழிக்காமல். ஆனால் அந்த குட்டி பாப்பா காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த மாடு இந்த பெரியவன் எங்கே கட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பிடிச்சி அவன் எங்கே இருக்கானோ அவன் இருக்க இடத்துக்கு இந்த குட்டி பாப்பா போயிடுவான். ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரே ஆட்டம் போட்டுருப்பாங்களாம். யார் அப்பா அம்மா யார் இருக்காங்க என்னன்னு சொல்லி கண்டுக்காமல் அந்த குட்டி பாப்பாவும் இந்த பெரியவனோட சேர்ந்து ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்களாம். இதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, செம்ம சூப்பராக இருக்குல்ல. இந்த பாப்பாவுக்கு வயசு வெறும் 3 வயசு ஆகுதுங்க. இந்த வயசுலேயே இவ்வளோ பெரிய காளையோட நல்லா ஜாலியாக செம்ம சூப்பராக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பெரியவனை பற்றி 2 வார்த்தை சொல்கிறேனே. இந்த பெரியவன் என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடு என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்களை பார்த்துச்சு அப்படின்னா அவங்க நம்ம கடற்கரைக்கு வராங்க அப்படின்னா நின்றுட்டு இருக்க மாடு கூட என்ன பண்ணுன்னா படுத்துக்குமா. படுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே வர சின்ன பசங்களோட சேர்ந்து இந்த மாடு விளாடுமா. இந்த பசங்களும் அடங்காத பசங்க, மாட்டு மேலே ஏறி விளாடுவாங்க, தும்மலை பிடிச்சி விளாடுவாங்க, கொம்ப பிடிச்சி விளாடுவாங்களா இப்படின்னு சொல்லிட்டு பல வேலைகள் பண்ணுவாங்களாம். ஆனால் இந்த பெரியவன் களத்துக்குன்னு போயிட்டான்னு வச்சிங்களே, வேடிக்கைக்கு போயிட்டான்னு வச்சிங்களே, சரியான ஆட்டம் போடுவானாங்க. ஒரு பைய பக்கத்தில் வர முடியாது, அந்த அளவுக்கு பயங்கர சேட்டை பண்ணுவானா. இப்படியாப்பட்ட மாடு எப்படி நிற்கணும்னு பார்த்தீங்களா இல்லையா? இதெல்லாம் பார்க்கும்போது அடாடா சரியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி காலையில் பாசமாக பார்த்துக்கிட்டு இருந்தா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செம்ம சூப்பரான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்குது அந்த குட்டி தேவி. இதெல்லாம் பார்க்கும்போது சா செம்ம சூப்பருங்க, இப்படியெல்லாம் லைஃப் ஓடிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிஞ்சு பிள்ளைகள்லாம் வந்துட்டு இப்போவே காலையோட ஒட்டி உறவாடும் போது இதுக்கப்புறம் வரக்கூடிய தலைமுறைகள் எல்லாமே கண்டிப்பாக வந்துட்டு எல்லா பேருமே மாட்டோட ஒன்றிணைஞ்சு வந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு ரொம்ப ரொம்ப எடுத்து கொடுக்குதுங்க இந்த வீடியோ காட்சி. இந்த வீடியோ பற்றி இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது, அந்தளவுக்கு மேட்ரு போயிட்டு இழுத்துக்கிட்டே இருக்குது. சார் ரைட்டுங்க, இந்த வீடியோ அனுப்பின என்னோட நண்பருக்கு என்னுடைய நன்றி. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் இன்னும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க போது நம்ம சேனலில். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.